ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜிஎம்டி டெக் நான் தான் உங்கள் ஜிஎம்டி டெக் சரத் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகோக்கி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம ஒவ்வொரு மரத்தை பற்றி அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம மகோகனி பற்றி பார்க்குறோம் மகோகனி அப்படின்னா நம்ம அந்த மரம் நம்ம எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஜாமான்கள் செய்கிறதுக்கு பலகைகள் செய்கிறதுக்கு பீரோ மரபீரோ அது மாதிரி எல்லாம் செய்கிறதுக்குலாம் யூஸ் ஆகுது மரக்கட்டில் அதுக்கெலாம் யூஸ் ஆகுது இது வந்து எதுக்கு நம்ம மெயினாக ஏன் வைக்கலாம் எதுக்கு நம்ம தகுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலி உயிர் வேலி போடுறோம் நாங்கள் வந்து காட்டை சுற்றி போடுறோன்னா இது வந்து பெஸ்ட்டு அதாவது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வாழை போடுறீங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு காற்றை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் வகையாக இருக்குது அதாவது நீங்கள் இதை எல்லா வரப்போகிறங்கள் எல்லா புலிகள்லேயும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந் எக்காரணத்துக்கொண்டும் எந்த விவசாயத்தையும் வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாதா இது பாட்டுக்கு இது வளரும் ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது ஸோ நீங்கள் அப்படி வைக்கிறப்ப நீங்கள் ஒரு வாழையே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அதோடய காற்றை வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வாழை சாயறது அதோட டேமேஜெல்லாம் வந்து உங்களுக்கு நீக்கி தரும் இது வாழைக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு இது ஒரு ஊடு பயிராக பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதோட நடவை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு இல்லைன்னா பத்துக்கு பத்து அடி கொண்டு நீங்கள் ஒரு மரமாக வைக்கலாம் இது வந்து என்னென்னா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தொழு ஊரம் அதாவது அது மாட்டு சாணம் அது மாதிரி எல்லாம் கலந்து கீழே போட்டு செடியை வச்சு மேல் மண்ணை வந்து அடியை போட்டு நீங்கள் வந்து நடவு செய்யலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செடி க்ரோ ஆகிறத விட இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும் ஏன்னா மற்ற செடியெல்லாம் இப்போ தேக்கோ இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மரமாக இருந்தாலும் கொஞ்சம் அதோடய க்ரோத்தை விட இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் நீங்கள் நடவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த பராமரிப்புமே இல்லை ஏன்னா நம்ம வந்து இது வரப்பு வெளிகளில் மட்டும்தான் நடுறோம் ஸோ நீங்கள் வந்து மற்ற செடிங்களுக்கு வந்து நீங்கள் களை வெட்டுறப்ப அதுக்கும் வந்து நீங்கள் களை எடுத்துடுவீங்க ஸோ இதுக்கு தனியாக களை எடுக்கணுங்கிறது கிடையாது அதே மாதிரி நீங்கள் விவசாயம் மற்ற செடிங்களுக்கு வந்து நீங்கள் தனி பாய்ச்சிறப்ப இதுவும் அதை எடுத்துக்கும் ஸோ வந்து இதுக்குன்னு தனி பராமரிப்புன்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நீண்ட கால ஒரு பயிராகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பண்ணுற விவசாயத்துக்கு வந்து இது ஒரு கார்க்கிற தன்மையாகவும் இருக்கும் அதாவது வந்து இந்த பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இந்த மரம் வச்சிங்கன்னா ஏன்னா எல்லாமே வந்து இந்த இலைகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு விவசாயத்தில் நீங்கள் பண்ணுற சின்ன விவசாயத்தில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்று ஒரு இன்செக்டை ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது இது வந்து நீங்கள் எல்லா வரப்பு வெளிகள்லேயும் காட்டை சுற்றி ஓரத்தவங்களையும் வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் இரநூத்தம்பது மரம் வரைக்கும் வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் இதுக்கு வந்து தண்ணி தேவை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது அதாவது நீங்கள் இதுக்குன்னு தனியாக மெயின்டெனன்ஸே கிடையாது அந்த ஒரு வருஷத்துக்குமே நீங்கள் வந்து உள்ளே பண்ணுற விவசாயத்தில் வந்து இதுக்கு தண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு நட்டுட்டிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு எடுத்துக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் நடுறப்ப கொஞ்சம் மேடவையான இடத்துல நட்டுக்குங்க அப்படி நீங்கள் நடுறப்ப உங்களுக்கு வந்து நாளைக்கு நீங்கள் வந்து நெல் சாகுபடியே பண்ணாலும் இது வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இது ஏன் நான் வந்து கொஞ்சம் மேடவையாக நட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நெல் சாகுபடி பண்ணுறப்ப அதிகப்படியான தண்ணி நிற்கும் ஸோ அப்போ வந்து அதோடய வேர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஸோ அதிகப்படியான காத்தடிக்கிறப்ப அது கண்ட்ரோல் பண்ண முடியாத சாஞ்சிரும் ஸோ அதுக்காக மட்டும் கொஞ்சம் நீங்கள் நடுறப்பவே கொஞ்சம் மேடவையாக நட்டுக்கலாம் அண்ட் இது வந்து அந்த வெயிலோ இல்லை வந்து அது வெயிலை தடுக்கிறது அது மாதிரி எந்த இதுவுமே பண்ணாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து வருது அப்படின்னா இது வந்து டைமுக்கு டைம் அது மாறிட்டே தான் இருக்கும் அந்த வெயிலோட நிழல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஸோ அங்கே அப் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஏழு அடி எட்டு அடி போகிற வரைக்கும் இது ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் வளரும் அங்கே போயிட்டு அது வந்து வாதம் நல்லா பிரியும் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் வந்து படுறதோ இல்லை மற்றபடிக்கு அந்த நீங்கள் கீழே செய்கிற பயிர்களை வந்து பாதிக்கவோ எந்த பாதிப்புமே இருக்காது இதில் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து செடி அதாவது நீங்கள் நடவு செய்கிறப்பவே செடி வந்து நல்ல செடியாக பார்த்துவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த ம மரத்துலேருந்தே அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நடவு போட்டு தராங்க இல்லை நம்ம விதையாகவே எடுத்து தராங்க ஸோ நீங்கள் அப்படி எடுக்கிறப்ப ஒரே மரத்தோட விதையாக வந்து நீங்கள் எடுங்க எல்லா இப்போ நீங்கள் ஒரு இரநூறு மரம் வைக்கிறீங்க அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரத்தோட விதையை எடுங்க இது நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் வைக்கிறப்ப அந்த மரத்தோட கெப்பாசிட்டி வந்து எல்லாமே ஒரே மாதிரி வளரும் ஏன்னா ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் மரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மரம் பெருசாக இருக்கும் ஒரு மரம் சின்னதாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படி கலந்து வாங்குறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு மரம் பெருசாகவும் ஒரு மரம் சின்னதாகவும் வளரக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது வருஷம் மேலே ஆன மரத்துலேருந்து நீங்கள் விதைகளை எடுத்து செடி போடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான மரமாக வரும் இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் மர வகைகளில் நம்ம நாடு தான் வந்து அதிகமாக இம்போர்ட் இருக்காங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் ஆனதுனால மக்கள் வந்து மர சாகுபடிக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து மகாக்கணி வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான மரம்னு சொல்லலாம் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிற்பக்கலைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அனைத்து விதமான மரஜாம்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா கட்டிலு மரபீரோ இந்த சேர் அதெல்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா பலகைகள் அதுக்கெலாம் வந்து நல்லா யூஸ் ஆகுது இது கூறி சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா ஏதோ இதுக்கெலாம் அதாவது வந்து அந்த நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா ஒரு மிஷின் வேலை அது மாதிரி அதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதா ஒரு இது சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதை எந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல பட் இப்போத்தி வந்து பார்த்திங்கன்னா ஜாமான்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது சிற்பக்கலைகள் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மெயின் இதாக எடுத்துக்கிறாங்க இன்னொரு வே இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேலைகள் அதிகமாக கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை அதாவது களை எடுக்கிறதாகட்டும் ஏன்னா நீங்கள் வந்து செடிக்கு எடுக்கிறப்பே எடுத்துடுவீங்க கவாத்து பண்ணுறதும் கிடையாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு வந்து அது நேஷ்னல் ப்ரூவிங்லேயே போயிருக்கும் அதனால் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ண தேவையில்லை நேச்சுரலாக அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வளர்ந்துடும் பக்கக் கிளைகள் வராது அதுக்கப்புறந்தான் அதிகமாக கிளைகள் வர ஆரம்பிக்கும் அதை மட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்து விட்றலாம் இதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய கெயினாக ஆகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன விவசாயம் அதாவது இப்போ வந்து நீங்கள் மற்ற மரங்களாக வைக்கிறோம் இல்லை நம்ம வந்து ஒரு படர்ந்து வர மாமரம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் அது மாதிரி மரங்கள் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ள வந்து மற்ற விவசாயம் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம இப்படி இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மரமாக பார்த்து இப்படி மகோக்கணி இல்லை தேக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இதாக போகக்கூடியது ஸோ அதெல்லாம் நம்ம வைக்கிறப்ப இப்போ நம்ம அதில் விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நீண்டகால ஒரு வருமானமாகவும் அது தரும் ஸோ நம்ம அப்படி வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஒரு மாடனாக தெரிஞ்சு பண்ணுறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டும் நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் நெல் விவசாயம் கூட பண்ணலாம் அதாவது அது எப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மரம் வந்து இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமவெளி ப பகுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் அதுக்கு வந்து மண்ணை நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம நெல் நடுறக்கு முன்னாடி இந்த வரப்பெல்லாம் செதுக்கி சேர் கட்டுவோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மரத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து மேடவை பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து அந்த காற்றிலிருந்து சாயாமல் இருக்கிறக்காகத்தான் மற்ற டைமில் வந்து இது அது சாயாது ஏன்னா இப்போ நம்ம நெல் சாகுபடி பண்ணியிருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேர்க்கல் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம நெல்லுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி தேவை ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்க்கல் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மண்ணை வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது மற்ற டைமில் நீங்கள் வேறு எந்த சாகுபடி கடலையாகட்டும் மஞ்சள் ஆகட்டும் அதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது இப்போது ஒரு நம்ம அதோடய இன்கம் பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி வரைக்கும் வளரும் எப் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே இதோடய சுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி இருபத் டூ இருபத்தஞ்சு கனடி வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அப்போ வந்து இப்போத்த மார்க்கெட் படி ஒரு கனடி வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் போகுது நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் போகுது ஸோ அப்போ இன்னும் போகிற காலத்தில் இப்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அது வரக்க பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகும் நீங்கள் பத்து வருஷத்துலேருந்தே வெட்டலாம் பட் பதினஞ்சு வருஷம் ஆகும்னு வைங்க வந்து அந்த பதினஞ்சு வருஷம் ஆகிறப்ப உங்களுக்கு அதோட வேல்யூ இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகுது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வந்து நம்ம அத்தியாவசிய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படை தேவையானதாக இருக்குது ஸோ அதோடய வேல்யூ வந்து அடிக்கடி ஏறிட்டே தான் இருக்குது ஸோ வந்து இப்போ இதை இன்னித்து மார்க்கெட் படி ஒரு மரத்தோட ஒரு சுற்றுலா வந்து ரூபாய்க்கு போகுது அப்போ ஒரு கண்ணடி வந்து உங்களுக்கு நானூறுரூபா அப்படின்னா ஒரு மரம் வந்து ஒரு எட்டாயிரூவா டு பத்தாயிரவா வரைக்கும் நமக்கு கிடைக்குதுங்க ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து பத்தாயிரரூவா வரைக்கும் கிடைக்கிது ஸோ அப்போ நீங்கள் நானூறு மரத்துக்கு கணக்கு போட்டுங்க ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து வரப்பில் மட்டும் வைக்கிறீங்க இல்லை ஒரு நூறு மரமே வைக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லா மரம் கலந்து வச்சிங்கனாலும் நீங்கள் வைக்கலாம் தேக்கு மலைவேம்பு இது இதெல்லாம் நீங்கள் கலந்து கூட வைக்கலாம் அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலைவேம்பு வந்து மூணு வருஷத்தில் உங்களுக்கு வருமானம் தரக்கூடியது அப்புறம் இது வந்து நீங்கள் பத்து வருஷத்துலேயே வெட்டுறனாலும் பத்து வருஷத்தில் ஒரு வருமானம் தரக்கூடியது தேக்கு வந்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு வருமானம் தரக்கூடியது நீங்கள் செம்மரம் கலந்து வைக்கிறீங்கன்னா அது வந்து இருபது வருஷத்தில் ஒரு வருமானம் தரக்கூடியது அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு இது மூலமாக கிடைச்சிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறப்போ நடுவாண்ட நம்ம வைக்கக்கூடிய மரங்கள் விவசாயத்தை வந்து பாதிக்காத ஒரு மரங்களாக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் வந்து இந்த மரம் நீங்கள் கொஞ்சம் பக்கமாக வைக்கிறீங்க ஒரு ஏழு அடி கொண்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க ஏழு டு எட்டு அடி கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு டு எட்டு வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ரோன் ஆகும் அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணக்கூடாது நல்லா மேலே வந்து படர்ந்து போகிறப்ப அதை நீங்கள் அறக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே அட அறக்கிறப்ப அது வந்து தான் நோக்கி போகுமா வரைஞ்சி கீழே அதோட தண்டை வந்து பெருசு பண்ணுறக்கு ஃபோக்கஸ் பண்ணாது ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அது அகலமாக விட்டுலாம் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிழல் அதிகமாக வருது அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து நெல்லுக்கெலாம் வந்து நிழல் அதிகமாக தே இருக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் எனக்கு இப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாகுபடி பண்ணலாம் ஏன்னா மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெம்பரேச்சர் ஓரளவுக்கு கூலிங்கான டெம்பரேச்சர் நிழல் இருந்தால் போதும் அதிகமான வெயில் தேவையில்லை ஆறு இப்போ நான் வந்து ஒரு மாட்டு ஃபார்மோ இல்லை ஆட்டு பண்ணை பண்ணை அது மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோ கோ ஃபைவ் அது மாதிரி சூப்பர் நெஃபியர் அது மாதிரி பயிரெலாம் கூட நீங்கள் வந்து ஆடு மாட்டத்துக்கு வந்து ஒரு தீவனமாக நீங்கள் வந்து பயிரிடலாம் பப்பாளி சாகுபடி பண்ணலாம் இல்லை வேறு கீரை வகைகள்லாம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து வெயிலில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஸோ இது நல்லா ஒரு வருமானம் தரும் ஸோ அதே மாதிரி மகோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிமாண்டும் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள் ஏன்னா அதோடய சாமானங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கிறதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதிகமாக வந்து அதோட நடவை வட அதோடய அறுவடை தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து போகிற காலத்தில் வந்து எல்லா மரத்துக்குமே வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நாம் வந்து எல்லா மரம் இப்போ வேப்ப மரமெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் விலையுயர்ந்த மர மரங்கள் என்னென்ன அதோடய தேவைகள் எந்த மரத்தோட தேவைகள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து நாம் இப்போ வைக்கிறப்ப நம்ம வர காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ